இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி கிடைக்கக்கூடிய நம்ம தொரப்பாக்கத்தில் இருக்க தொக்கு பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். வளவலன்னு பேச விரும்பல, நான் உங்கள் விக்கி, இது உங்கள் விக்கிஸ் ஃபைண்டிங். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் தொரப்பாக்கத்தில் இருக்கீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட் வந்து இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி. இங்கே வந்து பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரஷ் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா காலேஜ் ஃபார்மசி, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்குது. நம்ம தொரப்பாக்கோ பிஎஸ்ஆர் மால் வந்து நம்ம ரைட்டு டேர்ன் பண்ண உடனே அந்த பெஞ்ச் ஷோரூம் பக்கத்துலேயே வந்து கடை இருக்கும். நான் ஏன் இதை வந்து சென்னையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற க்ரௌடை பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும். நீங்கள் வீக் டேஸ் வந்தாலும் சரி, வீக்கெண்ட் வந்தாலும் சரி, அவ்வளோ ரஷ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பீசஸ் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இவங்களோட 65 அது வந்து எக்ஸாக்டாக வந்து அது வேறு லெவல் அல்ட்டியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கடையோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2-2.5 கிலோமே வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும். அதுவும் வந்து நீங்கள் வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா மொத்த ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸுமே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். 65 வந்து இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக வந்து ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் இதெல்லாமே நம்ம எவ்வளோ வேணாலுமே எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 65 அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸு. 100 ருபீஸுக்கு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 ப்ளஸ் வந்து சிக்கன் பிரியாணி வந்து நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஏன்னா வந்து பிரியாணி வந்து அவ்வளோ சுட சுட இருக்கும். இங்கே என்ன ஒரே ஒரு இதுனால் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் வந்து பைக்கில் போனீங்கன்னா பைக்கில் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை பைக் மேலே வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுமே தவிர நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் வந்து உங்களுக்கு இருக்காது. பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆர்காட் பிரியாணி மாதிரி இருக்காது. ஒரு தலப்பாக்கட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து தொரப்பாக சைடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, இல்லை ஓஎம்ஆர், இல்லை நீங்கள் வந்து சோழிநல்லூர், நீங்கள் அந்த சைடில் எங்கே இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட்டு ட்ரை ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக பார்த்தீங்களா, ஆக கேட்டீங்களா, டிவியில் தெரிஞ்சதா, சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஆ.